இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்டியர் டைமரில் எப்படி நம்ம டைம் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஜென்ரலாக ஃபஸ்ட் இதை பற்றி சொல்லிடுறேன். இந்த இப்போ ஃப்ரண்டியர் டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மேலே 6 பட்டன்ஸ் இருக்கும், அது இல்லாமல் ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக். தட் மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் நமக்கு இப்போ என்ன டைமோ அந்த டைமை வந்து செட் பண்ணணும், அதுக்கு தான் அந்த கிளாக்கு. அடுத்து வந்து இந்த டைமர், இந்த டைமர் பட்டனை நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்ம ஒரு நாளைக்கு எந்த டைமில் டைமர் ஆன் ஆகணும், எந்த டைமில் டைமர் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம செட் பண்ணுவோம். சரிங்களா, அதுக்காக தான் அந்த டைமர் பட்டனு. அடுத்து இந்த மூணு டே அவர் மினிட்ஸ், இது மூணு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் செட் பண்ணுறதுக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம், டைமர் செட் பண்ணுறதுக்கும் அப்ளை பண்ணுவோம். இந்த டே அவர் அண்டு மினிட்ஸ் பட்டனு. ஃபஸ்ட்டு வந்து டைமரோட கனெக்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். டைமரில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா, ஒரு 5 நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் 1 உம் 2 உம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு. சரிங்களா, இதெல்லாம் 1 வந்து நியூட்ரல் கொடுத்துக்கணும், 2 வந்து பேஸ் கொடுத்துக்கணும். சரியா, இது 1, 2 உம் இன்புட்டு, 4 உம் 5 உம் அவுட்புட்டு. 4 உம் 5 உம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்து அப்படியே கொண்டு போய் அவுட்புட்டு ஒவ்வொரு பல்புக்கோ இல்லை ஒரு நீங்கள் எந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ஆன் பண்ணணுமோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் 4, 5 கொடுத்துக்கணும். சரிங்களா, இதுதான் இந்த டைமரோட கனெக்ஷன்ஸு. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கனெக்ஷன்ஸ் தான். 1 உம் 2 உம் இன்புட்டு, 4 உம் 5 உம் அவுட்புட்டு. இந்த 1 வந்து நியூட்ரல் ரெண்டு லைனும் இருக்குல்ல, இதை நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. சரிங்களா, இன்புட் 1, 2 கொடுத்துக்கணும், அவுட்புட் வந்து 4, 5 எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதனோட ஒயரிங் டயக்ராம் வந்து சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த டைமர் நீங்கள் என்ன பண்ணும், ஒவ்வொரு டைமர் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெட் பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரீசெட் ஆகிடும். அது எதுக்காக நம்ம ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் முதல்ல யாராவது டைம் எதாவது செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அது எல்லாமே என்ன ஆகும், நமக்கு எரேஸ் ஆகி ஒரு டைமர் வந்து நியூவாக வாங்கினோம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி நான் வந்து டைமர் செட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 6 மணி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஓகே, எனக்கு காலையில் 6 மணி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். இந்த கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே இப்போ பிடிச்சிட்டு டே அவர் மினிட்ஸ், இந்த டே அவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அதுக்கடுத்து மண்டே அப்படியே வந்துடும். சரி, இந்த கிளாக் அவரை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டே பட்டன் அழுத்துனீங்கன்னா மேலே வந்து அந்த டே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். மண்டேக்கு M1 வரும், டியூஸ்டேக்கு TU வரும், அது மாதிரி ஃப்ரைடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா FR வருது, சாட்டர்டேக்கு SA வருது, சண்டேக்கு SU வருது, மறுபடியும் மண்டேக்கு M1 போயிடும். இன்றைக்கி என்ன டே, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து மண்டே, அதனால் ஃபஸ்ட்டு வந்து டே வந்து மண்டேயாக வச்சுக்கிட்டேன். சரிங்களா, அதுக்கடுத்தது அதே கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இந்த அவர் பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அந்த அவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். 1, 2, 3, 4, 5 அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அப் டு எது வரைக்கும் அவர் பட்டன் வரும் அப்படின்னா 23 ஓகேங்களா. 23 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0, 0 மாதிரி இருக்கும், அது மாதிரி 24. சரி, அதுக்கடுத்து 0, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, நெக்ஸ்ட்டு 0. சரிங்க, ஃபஸ்ட்டு அவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது, அதனால் 6:10 ஆகிக்கிறோம். 6. அதுக்கடுத்தது அதே கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு என்ன இப்போ மினிட்ஸோ அந்த மினிட்ஸை நம்ம செட் பண்ணணும். இப்போ 6:10 ஆகுது. சரிங்களா, இப்போ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டைமரில் இப்போ என்ன டைமோ அந்த டைமை செட் பண்ணியிருக்கோம். சரிங்க, இன்றைக்கி என்ன டே ஆகுது, மண்டே. மேலே பார்த்திங்கன்னா M1 வந்திருக்கும், இங்கே பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா MO மண்டே 6:10. இது வந்து செகண்ட்ஸ், நீங்கள் அந்த செகண்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம டே, டைமு, மினிட்ஸ் இது மூணையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி, இந்த கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு டே அவர் மினிட்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம டைமை செட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 6:30 லைட் ஆன் ஆகணும், மார்னிங் ஒரு 6 லைட் வந்து ஆஃப் ஆகணும்.
அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த டைமர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த டைமர் பட்டனை ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆன் இருக்கும், அதே இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப்னு இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆன், டூ ஆஃப், த்ரீ ஆன், த்ரீ ஆஃப், ஃபோர் ஆன், ஃபோர் ஆஃப், ஃபைவ் ஆன், ஃபைவ் ஆஃப், சிக்ஸ் ஆன், சிக்ஸ் ஆஃப், செவன் ஆன், செவன் ஆஃப், எயிட் ஆன், எயிட் ஆஃப், நைன் ஆன், நைன் ஆஃப், டென் ஆன், டென் ஆஃப், லெவன் ஆன், லெவன் ஆஃப், டுவெல் ஆன், டுவெல் ஆஃப், தேர்ட்டீன் ஆன், தேர்ட்டீன் ஆஃப், ஃபோர்டீன் ஆன், ஃபோர்டீன் ஆஃப், ஃபிஃப்டீன் ஆன், ஃபிஃப்டீன் ஆஃப், சிக்ஸ்டீன் ஆன், சிக்ஸ்டீன் ஆஃப். இந்த டைமில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 16 டைம் வந்து நாம் வந்து டைம் செட் பண்ணலாம். அதுதான் அந்த டைமர் டைமரோட கான்செப்ட். அந்த 16 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும், கிளாக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு இந்த டைமர் நாம் என்ன பண்ணலாம், 16 டைம் தட் மீன்ஸ் 16 ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த டைமரை ஈவினிங் 6:30 ஆன் பண்ணுறோம், காலையில் 6:00 ஆஃப் பண்ணோம். அப்போ ஆன் ஃபங்க்ஷன் நமக்கு எப்போ ஆகணும், ஈவினிங் 6:30. அப்போ ஈவினிங் 6:30 அப்படின்னா 18:30க்கு டைமர் ஆன் ஆகணும், 6:00 ஆஃப் ஆகணும், சரிங்களா? அப்போ ஆன் டைமு 18:30, இந்த டைமர் பட்டனை ஒரு டைம் அழுத்துறீங்க. ஒன் ஆன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஃபஸ்ட் டைமு தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் டைமர் எந்நேரம் ஆன் ஆகணும், நமக்கு எந்நேரம் ஆன் ஆகணும், 18:30. இது அதுக்கடுத்து இந்த டே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகணும், எல்லா டேவும் நமக்கு என்ன ஆகணும், இது மாதிரி தான் ஆன் ஆகணும். எல்லா டேவும் ஈவினிங் 6:30 ஆன் ஆகணும், மார்னிங் என்ன ஆகணும், ஈவினிங் 6:30 ஆன் ஆகிட்டு மார்னிங் 6:00 ஆஃப் ஆகணும். அதனால் இந்த டே பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டேவும் டிஸ்பிளே ஆகணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த டே பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும், சரிங்களா? அதில் நீங்கள் எந்த இடத்துல கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து எல்லா டேவும் என்ன ஆகணும், டிஸ்பிளே ஆகணும். அது அப்போ தான் நமக்கு எல்லா டேவும் ஈவினிங் 6:30 ஆன் ஆகும், மார்னிங் 6:00 ஆஃப் ஆகும், சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த அவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் 6:30 அப்படின்னா நீங்கள் ரயில்வே டைமில் பார்த்தீங்கன்னா 6:30ங்கிறது என்னது, 18:30, 18:30, 15, 16, 17, 18. அடுத்து மீட்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த 30 கொண்டு வரீங்க. பதினெட்டு முப்பதுக்கு என்ன ஆகுதுப்போம், டைமர் வந்து ஆன் ஆகுது. அடுத்து இந்த டைமர் பட்டனை இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஆஃப்னு காட்டுங்க பாருங்க, ஒன், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி எழுத்தெல்லாம் ஆஃப் போட்டிருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த டைமர் எந்நேரம் ஆஃப் ஆகணும், சரிங்களா? ஈவினிங் 18:30 ஆன் ஆகுது, நமக்கு என்ன ஆஃப் ஆகணும், மார்னிங் 6:00 6:00 ஆஃப் ஆகணும், சரிங்களா? அந்த டைமை நீங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா? இப்போ இதில் வந்து 6:00 வைக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேவும் இதில் மேலே வந்து எல்லா டேவும் நமக்கு என்ன ஆகணும், டிஸ்பிளே ஆகணும். இந்த டே பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படி ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு டேவாக மாறும். எப்போ எல்லா டேவும் டிஸ்பிளே ஆகுதோ அப்போ நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈவினிங் 6:30 டைமர் வந்து ஆன் ஆகுது, மார்னிங் 6:00 டைமர் வந்து ஆஃப் ஆகுது, சரிங்களா? இப்போ வந்து இது வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன், 16 ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? நம்ம செட் பண்ண டைமிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த டைமர் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்க. என்ன ஆகுது, ஒன் ஆன் எப்போ இருக்குது, 18:30, சரிங்களா? தட் மீன்ஸ் 6:30. ஒன் ஆஃப் எங்கே இருக்குது, 6, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம். இதே செகண்ட் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன வரும், எதுவுமே காட்டாது, சரிங்களா? இன்கேஸ் நம்ம ஒரு நாளைக்கு வந்து டைமரை 2 ஆன் பண்ணும், 3 ஆன் பண்ணும், 4 ஆன் பண்ணும், டைமர் வந்து நம்ம இந்த டைமரை எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஒரு நாளைக்கு 16 டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டைமரை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி தேவைங்கிற பட்சத்துலலாம் மற்றது 1 ஆன், 2 ஆன், 2 ஆஃப், 3 ஆன், 3 ஆஃப்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைமரை ஒரு நாளைக்கு
ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஈவினிங் 6:30 ஆன் ஆகுது, மார்னிங் 6 ஆஃப் ஆகுது, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணிக்கலாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆன் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் 1 ஆன் வந்து பார்த்தீங்கன்னா 18:30 ஆன் ஆகுது, 1 ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஆஃப் ஆகுது. மீது எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், எந்த ஒரு ஃபங்க்ஷனும் செட்டாக இருக்காது. ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரீசெட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் இடையில ஏதாச்சும் டைம் டைமிங் ஃபங்க்ஷன் ஏதாவது செட் ஆகிருந்தது அப்படின்னா கூட அது நமக்கு என்ன ஆகும், எல்லாமே 0:00 ஆகிடும், சரிங்களா? அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டைமர் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் எடுத்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைமர் நம்ம என்ன பண்ணுறோம், ரீசெட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இன்கேஸ் டைமர் செட் பண்ணல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்னோடய மொபைல் நம்பரை டிஸ்கஸ் பண்ண கொடுத்து தரேன், அதை நீங்கள் எனக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.